ஜூலை 3 இந்திய கிறிஸ்தவ தினமாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் கிறிஸ்டியன் டே என்பதற்கும் ஜூலை 3க்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? இதை ஏன் அனுசரிக்க வேண்டும்? இதனுடைய பின்னணியம் என்ன என பல கேள்விகளுக்கு இந்த சிறிய காணொளியில் நான் உங்களுக்கு முழுமையான விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சீசரான தோமா, அவர்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதன் முதலாவது ஆண்டவரே என்று அழைத்தவர். அத்தகைய இறை வெளிப்பாடுகளை உள்ளடக்கிய இந்த தோமாவை ஆண்டவர் தம்முடைய பணியை செய்யும்படி, உலகமெங்கும் போய் நற்செய்தியை பிரசங்கியுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தோமா ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று இந்தியாவிற்குள் வந்தார். இந்தியாவிற்குள் தோமா வரும்போது இந்திய மக்களுக்கு இயேசு என்றால் யார் என்று தெரியாது. இந்திய மக்களுக்கு சிலுவை என்றால் என்னவென்று தெரியாது. இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் என்றால் என்னவென்று தெரியாது. அத்தகைய ஒரு இருண்ட காலத்தில் தனி ஒரு மனிதனாக இயேசுவை அறிவித்து வந்தார். இது கட்டுக்கதை அல்ல, இது வரலாற்று ஏடுகளில் நாம் வாசிக்கும் உண்மை சரித்திரங்கள். வரலாற்றை நம்மால் எப்படி மறைக்க முடியும்? இன்றைக்கு சிலர் இத்தகைய வரலாற்றினை மறைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் மெய் வரலாற்றை, அதுவும் உலகளாவிய வரலாற்றை நம்மால் அசைக்க கூட முடியாது. கிபி 52வது ஆண்டு, அதாவது முதலாவது நூற்றாண்டில், 52வது ஆண்டிலேயே இந்தியாவிற்குள் சுவிசேஷம் தோமா வழியாக வந்துள்ளது. சில நினைப்பார்கள் வெள்ளைக்காரர்கள் தான் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்தவத்தை இந்தியாவிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். வெள்ளைக்கார இயேசு என்று சொல்வார்கள். வெள்ளைக்கார மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்று கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இதுவெல்லாம் அப்பட்டமான பொய், சரித்திரத்தை மறைக்கும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்றைய மேலை நாட்டவர்கள் இயேசுவை அறியும் முன்பாகவே இந்தியர்களுக்கு இயேசுவினுடைய சுவிசேஷம் வந்திருக்கிறது என்பதுதான் சரித்திரம் காட்டுகிற உண்மை. இதனை நம்மால் மறுக்க முடியாது. இத்தகைய சரித்திரம் என்ன கூறுகிறது? ஜூலை 3ஆம் தேதிதான் தோமா மரித்ததாக ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள். இந்த வரலாற்றினை ஒப்புமைப்படுத்தி அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தும் இந்த நாளினைத்தான் இந்திய கிறிஸ்தவ தினமாக நாம் அனுசரித்து வருகிறோம். இத்தனை ஆண்டுகளில் இந்தியாவில் எத்தனை மாற்றங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. தனி ஒரு மனிதன் போட்ட விதை இன்றைக்கு ஆலமரமாக இது வளர்ந்து பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பு ஆண்டவுடைய பிள்ளைகளே, இந்தியாவிற்குள் தோமா வந்ததற்கான ஆதாரங்கள் ஏராளம் இருக்கிறது. நம்முடைய கண்களினால் இன்றைக்கும் நேரடியாக காணக்கூடிய ஆதாரங்கள் ஏராளம் உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் திருவிதாங்கோடு மணி கிராமம் இருக்கிறது. அங்கே அவர் கட்டிய ஆலயம் இன்றைக்கும் இருக்கிறது. கிபி 52 அந்த காலப்பகுதியில் கட்டிய ஆலயத்தை இந்த 2022வது ஆண்டில் நம்மால் நேரடியாக காண முடியும். வரலாற்று சான்றாக இருக்கிறது. அது மட்டுமா, நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டு எல்லைக்குள் சென்னையில் அந்த பரங்கிமலை என்று அழைக்கிறோமே சின்னமலை ஏரியாவில் அவர் மத விரோதிகளால் கொல்லப்பட்டதற்கான ஆதாரமும் அவரை அடக்கம் செய்த இடமும் இன்றைக்கும் வரலாற்று சான்றாக உலக மக்களுக்கு திகழ்கிறது. தோமாவுடைய வாழ்வின் மூலம் தேவன் செய்த கிரியைகளினால் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் மூலமாய் மத விரோதிகள் கூட ரட்சிக்கப்பட்டார்கள். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் சுமார் 7 திருச்சபைகளை நிறுவியவர் அப்போஸ்தலனாகிய தோமா. அவர் செய்த இறை பணியின் அடையாளமாக இன்றைக்கும் ஆங்காங்கே ஆலயங்களும் சபைகளும் பெருகி கொண்டே இருக்கிறது. இத்தகைய தோமா மரித்த அந்த இடத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தோமையார் மலை என்று அந்த மலைக்கு பெயர் சூட்டினார். அது மட்டுமல்ல, 1973ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி இந்த தோமாவுடைய மரண தினத்தில் அவருடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து போற்றத்தக்கதாக இந்திய தபால் துறை அவருடைய பெயரில் அவருடைய படத்தை பொறித்து தபால் தலையும் வெளியிட்டிருப்பது போற்றுதலுக்குரிய காரியம். இத்தகைய தேவ மனிதனுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். காரணம், எத்தனையோ 100,000,000 நாடுகள் இருக்கும் இந்த உலகத்தில் தம்முடைய 12 சீஷர்களில் ஒருவரான தோமாவை ஆண்டவர் இந்தியாவில் அனுப்பியிருக்கிறார்.
நாம் உண்மையாகவே இந்த நாளை போற்ற வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் வந்து விதைத்த விதையின் பலனைத்தான் இன்றைக்கு நாம் மறுத்து கொண்டிருக்கிறோம். அவர் வார்த்தைகளை மட்டுமல்ல தன் வாழ்க்கையையும் ஆண்டவருக்காகவே மறைசாட்சியாய் இறை சாட்சியாய் ஒப்பு கொடுத்தார். இதே மண்ணில்தான் அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விதை இப்பொழுது வளர ஆரம்பித்திருக்கிறது. இது பெருகும், ஏராளம் கனி தரும். இந்த நாளை சந்தோஷமாய் கொண்டாடுவோம், தெளிவாக இருப்போம். யாராவது உங்களை குழப்ப வந்தால் ஆணித்தரமாக சொல்லுங்கள். பிரபலமான பல மதங்கள் இந்தியாவில் உருவாகும் முன்னமே கிறிஸ்தவம் இந்தியாவிற்குள் வேரூன்றி இருந்தது என்பதை ஆதாரத்தோடு உரக்க சொல்லுங்கள். தோமா தன் வாழ்க்கையில் பயன்படுத்திய வாசகங்களில் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவரோடு மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று அவர் வாழ்நாளில் கூறியதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு இந்தியாவின் எழுப்புதலுக்காக உங்களுடைய என்னுடைய பணி என்ன என்பதை சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.